उड़ेमें
அதனால தயவு செய்து அத கடைபிடிச்சுக்கங்க அடிக்கடி கைய கால கழுவி சுத்தம் பண்ணிக்கிறங்க அதெல்லாம் செய்யறேன்னா அதான் நல்லது ஏனா நாங்க எல்லாம் கோட்டத்தை தான் அலையலையா பாத்துறோம் இப்போ ரெண்டாவது அலை மூணாவது அலைன அல அலையா வருதுங்கறியா எப்ப வருதுன்னு தெரியல எதுல வருதுன்னு தெரியல நமக்கு எப்பதான் விடி போச்சோ அதனால ஒண்ணும் தயவு இல்ல நானா பாருங்க எச்சரிக்கையா இருக்கேன் நீங்க எல்லாரும் ஊசி போடுறீங்க தடுப்பூசி கோவாக்சின் கோவிட் ஷீல்ட் அப்படியே ரெண்டு ஊசி வந்திருக்கு அதல மூணு டோஸா போறாங்க அதனால முதல் ஊசி போட்டு அங்கட்ட 84 கடைசி அடுத்து ரெண்டாவது ஊசி போடுவாங்க அதனால தயவு செய்து எல்லாம் ஊசி போடுங்க நான் போட்டுட்டேன்னு சொல்ல முடியாது நீங்க என்ன போட்டீங்க ஒண்ணும் போடல எங்க வீட்டு ஆளுங்க எல்லாரும் போட்டாங்க எங்க குடும்பத்துல எல்லாரும் போட்டாங்க நான் ஒரு ஆள் தான் போடல தம்பி போட்டாப்ல ஒன்னு வேலை செய்யலங்கறானே தம்பி போட்டாப்ல வேலை செய்யலையா அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கா तलवली कई असली वो धैर्यमा दयुटा मरंदला நல்லா தெரிஞ்சுங்க கொரோனாக்கு மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கவே தடுப்பூசி போடுறா அவ்வளவுதான் ஆனால் பாதுகாப்பு ஒருவேளை வந்துருச்சு அப்படினா முதல் கட்டமா 15 நாளைக்கு கொண்டு போய் தனிமைப்படுத்துறாங்க என்ன காரணம் அவங்க கிட்ட இருந்து அடுத்த வீட்டு போற கூடாது ஆமா இது பரவிர கூடாது அதே நேரத்துல அவனும் சுத்தமா இருந்துக்கணும் இது ஏன் சொன்னானே இத தான் அந்த காலத்துல நம்ம பெரியவர்கள் கிராமத்துல சாமி கும்பிடும்போது சொல்வாங்க சாமி சாட்டுவாங்க தெரியுமா சாட்டும் போது ஒரு வாரம் சாட்டு 15 நாள் சாட்டும்னு சொல்வாங்க அந்த 15 நாள் சாட்டுக்கு ஏன் சொல்றேன் சாமி சாட்டியாச்சுனா ஊரே சுத்தி வேப்பிலை கட்டிடுவாங்க வேப்பிலை தோரணம் அது எதுக்குன்னா அதுதான் கிருமிநாசினி ஏன்னா கெட்ட விஷயம் உள்ள நுழையாது அந்த சாமி சாட்டியாச்சுனா சாட்டல ஊரே விட்டு எவனும் வெளியே போக கூடாது வெளிய இருந்து எவனும் உள்ள வர கூடாது ஏன் ஏன் அங்க கிட்ட இருந்து எதையும் தள்ளி விட்டுவாங்க இவங்க கூட எதையும் பறி விட்டு வந்துருவாங்க அப்படின்னு அந்த கட்டுப்பாடு வச்சா அதே நேரத்துல 15 நாள் முடிஞ்சு சாமி கும்பிடும்போது மஞ்சள் நீராட்டுனு வச்சா ஏன் அது எதுக்கு मंजल மேலது சாப்பிட்டா ஒண்ணு வராதான் நான் இப்ப கேறியா போட் அடுப்புல ஊறப்பட்டு பொம்பல்ல மூட்டு மேலது போட்டால அள்ளி அள்ளி தூக்கி வெளியில இருந்து போட்டு சாப்பிடுவோம் நம்ம இப்போ எப்படி இப்போ அள்ளி அள்ளி திங்கறியா பயம் பயம் உயிர் பயம் வந்தாதே நமக்கு தெரியும் அதனால பழமையை என்னைக்கு நாம எல்லாம் கடைபிடிக்கிறோமோ நமக்கு எந்த தொந்தரவும் வராது நல்லபடியா இருந்து நாடத்தை பாருங்க எப்படி பாக்குறவங்களே உங்களுக்கு தெள்ள தெள்ள அப்ப நான் சொல்றேன் சரிமா கடாரை நாடகத்தை பாத்துருந்து கடாரை பாத்துருந்து Thank you.
பாடம் இருக்கு இல்ல வேற வாட் பாடம் ஏ இந்த பாட்டுக்கு என்ன ஆச்சுன்னு இந்த பாட்டு இன்னைக்கு செட் ஆகல ஏன் செட் ஆகல என்ன பிரச்சனை இந்த மேடைக்கு இந்த பாட்டு செட் ஆகாது அதான் ஏன்னு கேக்குறேன் तटी ओट ओट पार அதுக்கு அவசியம் இல்ல அது திறந்திருக்கு நீங்க வர கூட வரலாம் இல்ல வரலாம் போகலாம் என்ன இதுல எதை பார்க்கலாம் போவோம் எதையும் உடைச்சு விடாதீங்க என்ன வார்த்தையை மாத்திக்கிடுவோம் எப்படி பின்னால போகாதீங்க பின்னால போகாதீங்க संगीत सांपराजी चक्रवर्ती अरमणिकोटी Thank you.
சக்கரவர்த்தி அன்பு மகன் அது பாசத்துக்கு மரியாதைக்குரிய உங்க சங்கம் தானே இருக்காப்புல பேர் என்ன மறந்து போச்சு எனக்கு மாத்தி போட்டுருக்கான்னு பாத்தீங்கன்னா தவகன் தவகா தவறி Thank you.
கொடுக்கறேன் பையன் வயசு பையன் இல்ல ஏப்பா உன கொஞ்சம் வேலை இருக்குது சரி பண்ணிட்டேன் சரி பண்ணிட்டேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல வயசு பையன் நல்லா அடிக்கறியா அடிக்கும் போது அப்படி இழுத்துக்கிட்டே போது அதான் எவ்வளவு நேரம் என்ன பண்றது அடி ஓவர் ஆகுதுன்னா அப்பா இருக்கு கூட ஆ ஓவர் பிரவாதி சக்கரவர்த்தி பாசத்திற்கும் மரியாதைக்கு உரிய அன்பு தம்பி புதுகை சார்ந்த ஏ கே அருள் அவர்கள் ஆர் அவர்கள் சாதம் போடணும் பழகும் போது வாங்கின இரும்பு இது வரைக்கும் தேயல உடையல மலையில ஓட்டா வெயில ஓட்டா உண்மை துருப்பிடிச்சா ரெண்டு வருஷம் அடிக்கடி இந்த சரடு மட்டும் அந்து போவோம் அது வெளியில வாங்க மாட்டேன் மைக் செட் காட்டேன் கொஞ்சம் சரடு விட்டு அமைஞ்சிருப்பேன் இந்த மேல ஓட்டுறது டேப் வேணா விட்டுதான் கேட்பேன் செலவே 10 பைசா கிடையாது இது வாத்தியாக்க கேட்டிருக்கேன் எது செலவு இல்லாத வியாபாரம்னு கேட்டு கண்டுபிடிச்சிருக்கேன் பாராட்டு மாப்பிள்ளை பைத்தியம் முடிச்சுவேன் இன்னும் இவ்வளவு காலம் தெரியாம செலவு வருஷம் வருஷம்லாம் பெயிண்ட் அடிக்காது ஒரு வாரம் 7 நாள் நாடு ஆடிட்டு 8ஆம் நாள் கொண்டு போய் கம்பாயில போட்டு அலசணும் அலசிட்டுனா அது வேலை முடிஞ்சிடும் அதோட பிரச்சனை இல்லாம இருக்கு சீன் முடிஞ்சிடும் அதோட மிக சிறப்பான தாளம் அதோடு இங்க பப்படாங்க எடுத்து உங்களை எல்லாம் மகிழ்ச்சியா காத்திருக்கட்டே அது தெரியணும் யார் உங்க பேரை கேட்டது யாரும் கேட்கலங்க நான் சொல்லணும்ல பப்பன் நம்மளாம் நம்ம பேரை சொல்ல அசிக்க முடியாது அப்ப என் பேரை சொல்ல இன்னொரு பப்பன் வேற போடணுமா அது எப்படி ஆடி மாச காத்துக்கு அதத்தான் எதிர்பார்க்க சொல்ல ஆடி மாச காத்தே என் சூத்த கொஞ்சம் ஆத்தேன்னு எதிர்பார்க்கிறாரு நாட்டிய பேரவை 1.5 ஆண்டு காலமாக கொரோனாவால் தொடர்ந்து போன அந்த நாடக உலகத்தை தூக்கி செங்குத்தாக நிறுத்த காத்திருக்கிறார் Thank you.
இங்க பாட்டு பாடி அந்த பிள்ளையோட குடும்பத்தை குடிச்சு வைக்கிறது அப்படி எதுவும் நடக்காது நல்லத மாமாவை பார்த்து சூடடி அதெல்லாம் சரி அப்புறம் லாஸ்டார் வரிவாங்க நீ என்ன ராஜாவின் பெண்டாட்டியோ அப்படின்னா அவன் புரிச்சு ஜெண்டைக்கிறவனா இல்லையா ஏன்னா என் முண்டாட்டி ராஜா கொண்டாட்டினாக்கா அவன் மகன் மரும மணிகண்டன் ஆடியோஸ் அகரப்பட்டி மணிகண்டன் பாட்டு போடுங்களா வேண்டாம் ஏன்னா நம்ம ஏரியா செட்டு நம்ம போய் விளம்பரத்துக்கு இதுவே பாட்டை கட்ட போட்டு உள்ளது போட்டு அதனால இதுவரை இப்படியே ஓடிட்டு காத்தடி காலம் பார்த்து பைய சொல்லுங்கய்யா அவசரத்தான் அவசரத்துல அண்டாக்குள்ள கூட கை நுழையாது கரண்ட் சமாச்சாரம் எதிரையாவது சொருகி விட்டீங்கன்னா சுக்கலா போயிடும் மிக சிறப்பான ஒளிபெருக்கி அதாவது மைக் செட் பேரை சொன்னனையே எல்லாரும் என்னன்னு எதிர்பார்க்கணுங்கிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருந்துருக்காப்ல இபில சொல்லி என் பேரை சொன்னே கரண்ட் ஆஃப் பண்ணிடுவேன் நான் அப்படி கொஞ்சம் டெவலப் பண்ணி அப்புறம் போடுவேன் அப்படின்னு பேசி வச்சிருந்தாங்க என்ன ஏதோ கீ கீனு சவுண்ட் அது அனுபவம் கீ வந்து ஒன்றும் இல்லையே பயப்படாமல என்ன டொம்னு கும்னு வெடிச்சு வச்சுன்னா பெரிய சிக்கல் மிக சிறப்பாக ஒளிவருக்கு மேலும் இந்த நாடகத்தினை அமைத்து கொடுத்த பெருமைக்குரிய நாடக அமைப்பாளர் அன்பு அண்ணார் சி கண்ணன் அவர்கள் ஊராட்சி மன்ற உறுப்பினர் நல்லம் நாயக்கம்பட்டி பி பழனிசாமி சீலாக்கியமணி சென்ற அன்புள்ள அவர்கள் நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு நல்ல சாப்பாடு வயிறார சாப்பிட்டோம் அதுல எந்த குறையும் இல்ல அடுத்து நான் போய் பொம்பளை பிள்ளைய அனுப்பணும் இல்லையா போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தாக்கல் சொல்லிட்டு போறேன் என்ன தாக்கல் தயவு செய்து இளைஞர்களுக்கு தான் இந்த தாக்கல் என்ன இளைஞர்களுக்கு என்ன தாக்கல் இளைஞர்களுக்கு தயவு செய்து சொல்றேன் என்ன பத்தி ஐயாக்க உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிற ஐயா இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க இப்ப இந்த பழமொழியா சொன்னாங்க இளம் கன்று பயம் அறியாதுன்னு கண்ணுக்குட்டி பாத்தீங்கன்னா ரோட்ல லாரி வந்தாலும் கார் வந்தாலும் தவிட்டு ஓடும் ஏன் அதுக்கு அந்த பயம் தெரியாது அது போல நீங்க என்ன செய்றீங்க டூ வீலர்ல போகும்போது கொஞ்சம் கூட பயப்படாம போறீங்க ஏறி உட்காந்து அவ்வளவுதான் புகைதான் வருது ஆளக்கான எங்க இருக்காங்க கண்டுபிடிக்க முடியல ஆனா கொண்டு போய் எதுலையாவது கொடுத்து போய் சேர்ந்துறேன் ஆத்தா அப்ப என்ன வயிற்று நெருப்பு கட்டிட்டு உட்காந்துருக்கணும் நல்லா யோசிச்சு பாருங்க 20 வயசு 22 வயசு வரைக்கும் ஒரு பிள்ளைய வளர்த்து பறி கொடுத்துட்டா அந்த தாய் தகப்ப மனசு என்ன பாருங்க தயவு செய்து கொஞ்சம் கவனமா இருங்க லைசன்ஸ் எடுத்துக்கிறங்க தலைக்கவசம் போட்டுக்கிறங்க அதோட எதுலையும் தட்டாம ஓட்டணும்
எப்படி எப்படி எதுலயும் மோதிர கூடாது நான் எல்லாம் டிரைவர் தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நாடகம் இல்லாத நேரத்துல இப்போ டாடா ஏசி வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் இதுல அமேசான் கொரியர்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் இப்போ जीवराशि अड़चिटी तंडल मीडू उ सदिवे वाक।